நடிகர் விஜய் அவர்கள் நெல்லையில் வழங்கிக்கிட்டு இருந்த அந்த நலத்திட்ட உதவி இடத்துல ஒரு அம்மா அவர்கள் நேராக நடந்து வராங்க. விஜய் யாருன்னே தெரியல, அந்த அம்மா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிற்கிறாங்க. அப்போ வந்து இவங்க தான் விஜய்னு சொன்னோன்னே டக்குன்னு போயிட்டு கன்னத்தெல்லாம் உருவி அப்படியே முத்தம் கொடுத்து அப்படியே கையெடுத்து கும்பிட்றாங்க. கும்பிட்டதுக்கப்புறம் புஸ்லி ஆனந்த் அவர்கள் அந்த பொதுச்செயலாளர் அவர் தான், அவர் வந்து போமா போமான்னு சொல்லும் போது அப்படியே அங்கே நின்றுட்டு கொஞ்சிட்டு இருக்கையில போமான்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா போகாமல் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே போக முடியாமல் நின்னோன்னே திடீர்னு புஸ்லி ஆனந்த் அவர்கள் கோபம் அடைஞ்சிடறாரு. போமா போமா அப்படின்னு சொல்லும் போது விஜய் அவர்கள் கூல் சார் கூல் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் ரொம்ப எனக்கு பார்த்து, எப்பா விஜய்க்குள்ளே இப்படி ஒரு மனசு இருக்கா, இந்த மனசு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. நடிகர் விஜய் அவர்கள் நேரடியாக இன்னைக்கு நெல்லைக்கு போயிருக்காரு. நெல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு பல வீடுகளை இழந்து பல பேர் சாப்பாடு இல்லாமல் தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மிகப்பெரிய ஒரு சேதத்துக்கு உள்ளாக இருந்தது வெள்ளத்தினால. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை போய் நேராக பார்த்து நம்ம வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்கணும், ஏன்னா நிறைய பேர் வீடு இல்லாம தத்தளிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நேரடியா விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் போய் தூத்துக்குடியில இருக்கக்கூடிய விமான நிலையத்துல இறங்குறாரு. இறங்கின உடனே ரசிகர்கள் எல்லாமே கூடி வந்து அவரை வந்து வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் நேரடியா போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நலத்திட்ட உதவிகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடு இழந்தவங்களுக்கு 10,000-50,000, கிட்டத்தட்ட பல பேருக்கு 100,000-க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பணமெல்லாம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காய்கறி பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே விஜய் அவர்கள் நேரடியாக அவரே வந்து களத்தில் நின்று வழங்கியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நடிகர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி இருக்கணும்னு தான் பல பேர் ஆசைப்படுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியில இருந்தே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்ததுதான். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரோ வரலையோ அதெல்லாம் அடுத்த விஷயம். அவங்க இன்னைக்கு விஜய் போய் அங்க நின்ன உடனே ஒரு அம்மா வந்து அவங்களை கட்டி பிடிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அப்படியே நமக்கெல்லாம் மனசு வந்து இவர் வந்தாவே போதும்பா, அதாவது ஒரு நலத்திட்ட உதவி கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, ஆனா நேரா வந்து களத்துக்கு இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்தாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டம்லாம் போயிடுது. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதாவது குறிப்பா அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பல உயிரினங்கள்லாம் இழந்துட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா வந்து மாடு ஆடு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா உடைமைகளும் தண்ணியில போயிருச்சு. அதனால இந்த மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு போய் நேரடியா சந்திச்சு பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. இது வந்து இன்னும் தொடரணும். நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க இப்பதான் வந்து சென்னை திருவள்ளூர் அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லாம் வெள்ளத்துல வந்தது, அப்பெல்லாம் நடிகர் விஜய் அவர்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது வந்து அது வந்து வரலாறு காணாத ஒரு மழைப்பொழிவை நம்ம வந்து அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் சந்திச்சிருக்கு. பல பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய மக்கள் இயக்கத்துல இருந்து எப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியல, நடிகர் விஜய் அவர்கள் எப்படியோ போனாரே அதே பெரிய ஆச்சரியம். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு நடிகர் விஜய் அவர்கள் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் களத்துல வந்து இறங்கணும். மக்கள் களத்துல வந்து சாதாரண ஒரு மனிதரா அவர் வந்து எப்ப இறங்கி கீழே வராரோ அப்பதான் அவருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ், நல்ல ஒரு படத்தை மட்டும் நடிச்சிட்டு போனா வந்து அது நல்ல மனிதர் கிடையாது. இன்னைக்கு கூட உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடிகர் மாதிரியே தெரியாம இருந்தாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் இந்த மாதிரி களத்துல இப்ப இன்னைக்கு இறங்கின மாதிரி, அதாவது இப்ப திருநெல்வேலியில நெல்லை அதாவது நெல்லையில போய் கொடுத்துருக்காரு, தூத்துக்குடிக்கும் போகணும். இது போல பல விஷயங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைகள் வருதோ அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும், பேசணும், நேரடியா பேசணும், களத்துல போய் இறங்கணும், நிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகர்கள் பண்ணக்கூடிய விஷயங்க. அவங்க பல கோடி சம்பாதிச்சிட்டாங்க, நம்ம மேலேயே வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு காட்சியை பார்த்தேன், எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அவருடைய அந்த பொதுச்செயலாளர்னு சொல்றாங்க புஸ்லி ஆனந்த், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா போறாங்க, ஒரு அம்மாவுக்கு எங்கிட்டு போறேனே தெரியாம அப்படியே விஜய் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. அந்த அம்மா விஜய் கொஞ்சும் போது புஸ்லி ஆனந்த் என்ன பண்றாங்க, போ போமா 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 அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அவர்கள் கூல் 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 கூல், ஏன் அப்படி நீங்க நம்மளுடைய விஜய் அவர்கள் தயவு செய்து இனிமே இது போல பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நலத்திட்டங்களை கொடுக்கணும். அவர் அரசியலுக்காக பண்றாரு அரசியலுக்காக பண்ணல அதெல்லாம் அடுத்த விஷயம், அது அடுத்த இதா இருக்கட்டும். இந்த மாதிரி பணம் படைத்தவர்கள், அதாவது இவர் படம் எத்தனையோ படங்கள் நடிக்கிறாரு, பல கோடிகள் சம்பாதிக்கிறார், இந்த மாதிரி பல விஷயங்கள், மக்கள் கஷ்டப்படுற இடங்கள்ல நேரடியா போய் நிக்கக்கூடிய ஆள் தான் விஜய். அதை நம்ம சும்மா சொல்லக்கூடாது, பல உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு, பல நூலகங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் பண்றாங்கன்னு. இருந்த போதிலும் அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு வருது பாத்தீங்களா. அவர் கூட அந்த வீடியோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்பி மாதிரி எடுப்பாரு, செல்பி எடுத்த வீடியோ மாதிரி இங்க போய் ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. ரொம்ப
அவரே நின்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. அது வந்து அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஒரு அதாவது விஜய் அவர்களும் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. அவருக்கு தெரியும் நம்மளுடைய ஏழை மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அதனால விஜய் அவர்கள் ஒரு ரெண்டு வாட்டி வந்துட்டு போனா பத்தாது. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நல்ல மார்க் எடுத்தாங்கன்ட்டு அவங்களுக்கு நேரடியா கூப்பிட்டு வச்சு பாராட்டு விழாவும் நடத்தி இருந்தார். அது போல இந்த மாதிரி வெள்ளத்திலையும் அது போல தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையினாலும் நேரடியா களத்துல இறங்கணும். விஜயகாந்த் அவர்கள் இருந்தாரு, அவர் இருந்தாரு நல்லதே பண்ணிட்டு போயிட்டாரு. அது மாதிரி நீங்க நடிகரா போர்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது நடிகர்னு ஒரு அந்த ஒரு பதவி வந்தாதாங்க, பதவி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வரும், நம்மகிட்ட எல்லாமே இருக்கேன், நம்ம ஏன் போய் அவனை பார்க்க போறோம், நம்ம ஏன் அவங்களுக்கு போய் செய்ய போறோம் அப்படின்னு தோணும். அப்படி இருக்கக்கூடாது. விஜய் அவர்களுடைய இந்த விஷயம் பாராட்டுக்குரியதான ஒரு விஷயம். இன்னும் அவர் நிறைய பண்ணணும், நிறைய மக்களுக்கு நிறைய செய்யணும். அவருடைய இந்த நலத்திட்டங்களை வந்து பார்த்து மக்கள் வந்து எப்படி வேணா பண்ணிக்கலாம். இது அரசியலுக்காக பண்றாருலாம் நீங்க நினைக்க வேணாம், இது நல்லதுக்காக பண்றாரு. மக்கள் கஷ்டப்பட்டாங்க. யாரோ ஒரு மக்கள் இயக்கத்துல இருந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல புஸ்லி ஆனந்தே சொல்லியிருக்கலாம், அவரே சொல்லியிருக்கலாம், அவரே சொன்னால நேர களத்துக்கு வந்திருக்கலாம். விஜயோடைய இந்த முயற்சி பாராட்டுக்குரியான ஒரு விஷயம். இது மாதிரி களத்துல வந்து விஜய் அவர்கள் அப்பப்ப வந்துட்டு போனாதான் ரசிகர்களுக்குமே ஒரு ஆசை வரும், விஜய் அவர்கள் இருக்காரு, நமக்கு நாளைக்கு ஏதாவது வந்து நேரடியா பண்ணுவாரு, அவர் வந்து வந்துட்டு போற ஆள் கிடையாது. விஜய் அவர்கள் இந்த நலத்திட்ட உதவி வழங்கினதை விட எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு நேரடியாக வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதனால விஜய் அவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணணும். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்கணும். மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக போய் களத்தில் பார்த்து அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை கேட்டாதான் மக்களுக்கு வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோடைய அந்த அன்பு கூடும். ஏதோ நடிக்கிறாரு, ஏதோ போயிடுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நடிகரும் இருக்கக்கூடாது. அதே போல எல்லா நடிகர்களும் இந்த மாதிரி விஜயகாந்த ஒரு உதாரணமா பாருங்க. எல்லாருமே இந்த மாதிரி நல்ல உள்ளவங்களா மாறுங்க. அவ்வளவுதான், நன்றி.